அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் பன்னிரண்டு ராசிகளுக்கும் இந்த வார ராசி ராசிபலன்களை பார்ப்போம் இன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் ஏழாம் தேதி வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் வெற்றிகள் குன்றுபோல் குவியக்கூடிய இனிமையான காலகட்டங்களாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக எவையெல்லாம் அமைகின்றது என்பதை சற்று சுருக்கமாக பார்க்கலாம் ஒரு குறிப்பு என்னவென்றால் எல்லா ராசிகளுக்கும் ஒரே வீடியோவில் பலன்கள் கூறினால் உங்களுக்கு தேவையான ராசியை தேடுவதற்கு கடினமாக இருக்கும் என்பதால் வீடியோவிற்கு கீழே உள்ள முதல் கமெண்டில் ஒவ்வொரு ராசிக்கும் டைம் கொடுத்துள்ளேன் அந்த டைமை அழுத்தினால் அந்த ராசிக்கான பலன்கள் வீடியோவில் வரும் இப்போது வீடியோவை தொடர்வோம் புதிய வாய்ப்புகள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வகையில் எந்தெந்த கிரகநிலைகள் மிகவலுவாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை சற்று சுருக்கமாக பார்க்கலாம் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கின்றபோது வெற்றிகள் குன்று போல் குவியக்கூடிய நேரமாக இன்று முதல் அடுத்து வரும் ஏழு நாட்கள் மிகச்சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது ஏனெனில் உச்சம் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் எட்டாம் தேதிக்கு பிறகு சனியுடன் இணையப்போகிறார் எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் சுக்கிரமங்கள யோகம் நிறைந்து கிடைக்கிறது எனவே புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கின்றன இந்த வார காலகட்டத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் மகரம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவருடன் இணைந்து சுக்கிரனும் மிகவலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் உச்ச சுக்கிரமங்கல யோகம் இந்த வாரத்துடன் நிறைவடைகிறது அதற்குப் பிறகு சுக்கிரன் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் அது வேறு மாதிரியான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது இருந்தாலும் இந்த வார காலகட்டத்தில் நிறைந்த நன்மைகளையும் புதிய வாய்ப்புகளையும் மிகவலுவாகக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிப்பது பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சந்திரன் இந்த வாரம் முழுவதுமே மிகச்சிறப்பாக சஞ்சரிக்கிறார் வாரத்தின் துவக்கத்தில் விருச்சிகம் ராசியிலும் அதன் பிறகு தனுசு மகரம் மற்றும் கும்பம் ஆகிய ராசிகளில் சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரனும் சுக்கிரனும் இணையும் என்பது இந்த காலகட்டத்திலே பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைவதற்கான பல சிறந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது சந்திரனின் அமைப்பும் பல புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் வித்தியாகாரகராக இருக்கக்கூடிய புதன் மாதத்தின் முதல் இரண்டாம் தேதியிலேயே கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்குள் நுழைந்து நீச்சம் பெறுகிறார் இது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட ராகு பகவானுடன் நீச்சம் பெறுவதால் பல அதிரடியான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது மீனம் ராசியில் ராகு பகவானும் வித்தியாகாரகரான நீச்சம் பெற்ற புதனும் சஞ்சரிக்கும் போது அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது மூட்சகாரகரான கேது கண்ணிராசியில் மிக வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் கற்பனையான அச்சங்களை நீக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி பகவான் மிகவலுவாக தன்னுடைய சொந்த ராசியான கும்பம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார் அவருடன் சூரியன் இணைந்து சஞ்சரிக்கிறார் மிக குறுகிய நாட்களில் மட்டும்தான் சூரியன் மற்றும் சனியின் இணைவானது நடைபெறப் போகிறது அதன் பிறகு சனி சூரியனுடன் இணைந்து சந்திரனோ சுக்கிரனோ இணையப் போகிறார்கள் இந்த வார காலகட்டத்தில் சனி மற்றும் சூரியனின் தனித்த இணைவானது புதிய வாய்ப்புகள் வெற்றிகள் மிகப்பெரிய அளவில் அபரிவிதமான அளவிற்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை சனி மற்றும் சூரியனின் தனித்த இணைவானது உறுதிப்படுத்துகிறது கோல்சாரவிதியின் அடிப்படையில் சாதகமற்றிருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக கருதப்படுகிறது கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகுந்த வலிமையுடன் மேஷம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் மிக விரைவில் ரிஷபம் ராசிக்குள் நுழையவிருக்கிறார் எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றிகள் புதிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வலுவான கிரக அமைப்பை உறுதி செய்கிறார் இந்த மாதிரியாக நவகிரகங்களின் அமைப்பானது மிகவும் வலுவாகவும் புதிய வாய்ப்புகளை வெற்றிகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைகிறது இந்த மாதிரியாக கிரகங்களின் நிலைகள் இருக்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த வார பலன்களை பார்ப்போம் மேஷம் மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் பல்வேறு வகையான தடைகள் விலகி முன்னேற்றங்கள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன ஏனெனில் லாபஸ்தானத்தில் மிகவலுவாக சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஜீவனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி மிகவலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலம் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் வெற்றிகள் உண்டு புதிய அதிரடியான தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியான பணிகளை மிகச்சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் சனி பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் லாபஸ்தானத்தில் மிகவலுவாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன்கள் உத்தியோகம் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகக் கருதப்படுகிறது அதற்கான அங்கீகாரமும் சிறந்த முறையில் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார் ராசியின் அதிபதியான செவ்வாய் எனவே இந்த காலகட்டத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளை தற்போது முன்கூட்டி செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகமும் உண்டு கால்நடை வளர்ப்பு அபிவிருத்தி ஆகக்கூடிய சிறந்த தருணமாக அமைகிறது அவருடன் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவில் திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது பல்வேறு வகைகளில் தடைகளை சந்தித்து வந்த நிகழ்வுகள் அனைத்திலும் மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகிறது அரசியல் துறை ரீதியாக மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகள் மிகச்சிறப்பாக அமைவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உருவாகிறது மோட்சக்காரரான கேது ராசிக்கு ஆறில் இருப்பதால் அமோகமான முன்னேற்றங்களை மிகவலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் அதிரடியான பல திருப்பங்களை வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக பெறுவதற்கான யோகங்களை கண்டிப்பாக கேது உருவாக்கிக் கொடுக்கிறார் ஆனால் அதே சமயத்தில் நீச்சம் பெற்று வலுவிழந்த வித்தியாகாரகரான புதன் விரயத்தில் இருக்கிறார் ராகு வலுவாக விரயத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே சில பெரிய செலவுகளை அதிரடியாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதேபோன்று ஜென்ம ராசியை விட்டு மிக விரைவில் குரு பகவான் விலகவிருக்கிறார் எனவே அதற்கு முன்னதாக சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது ஏனெனில் வாரத்தின் துவக்கத்தில் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கிறார் சற்று தயக்கம் ஏற்பட்டாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் எதையும் எதிர்கொண்டால் புதிய வாய்ப்புகளை மிகச்சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கான யோகம் மேஷம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் ஏதேனும் ஒருநாள் விரதமிருந்து அருகிலிருக்கக்கூடிய இஷ்ட தெய்வ கோவிலுக்கு சென்று இரண்டு நெய்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் ராகுபகவானும் நிலையில் புதனும் சஞ்சரிப்பது கண்டிப்பாக உங்களுக்கு பல்வேறு வகையான தடைகள் நிறைந்த காரியங்களை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது நம்பிக்கையில்லை நான் மிகப்பெரிய அளவில் தோல்வியையோ தடைகளையும் சந்திக்கப் போகிறோம் என்று நினைத்த காரியங்களில் கூட வெற்றிகள் குவியக்கூடிய வகையில் ராகு லாபத்திலும் அவருடன் நீச்சம் பெற்றாலும் வித்தியாகாரகராக இருக்கக்கூடிய புதனும் இணைந்திருப்பது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் பல தடைகளை விலக்கி நன்மைகள் நிறைந்த யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக மாறுகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன என்பது மட்டுமல்லாமல் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் மிகவலுவாக உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் பாகிஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் உச்ச யோகம் நிறைந்த இந்த வாரம் என்பது நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் இருக்கக்கூடிய பல சுபநிகழ்வு தடைகள் அனைத்தையும் விளக்குகிறது குடும்ப முன்னேற்றத்திற்காக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றிகள் உங்களைத் வரும் மிகவும் பொறுமையாக இந்த பணிகள் நடைபெறுகிறது என்று அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் குடும்ப முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக கருதப்படுகிறது குடும்பத்தில் ஒற்றுமை நிறைந்து கிடைப்பதற்கான பலவிதமான தடைகள் அனைத்தும் விலகும் விவசாயத்துறை ரீதியான பணிகள் திட்டமிட்டதை விட மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படக்கூடிய யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பும் கலைத்துறை ரீதியான பணிகளில் பெரிய அளவில் புதிய வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய இனிமையான காலகட்டமாக உருவாக்கிக் கொடுக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அரசியல் துறையில் மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக மாறுகிறது விவசாயத்துறையிலும் கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி காணக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்கள் மற்ற காலகட்டங்கள் மிகச்சிறப்பான ஒரு நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று அவருடன் சூரியன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் தொழில்துறை வியாபாரத்துறையில் கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதி செய்கின்றன அதிலும் குறிப்பாக பெரிய அளவிற்கு அலைச்சல்களோ சிரமங்களோ இல்லாமல் நேர்வழியில் வெற்றிகள் குவியக்கூடிய உங்களை கௌரவிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைவதற்கான யோகங்கள் உண்டு குருபகவான் பகவான் விரயத்திலிருந்தாலும் சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாக அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களை மேற்கொள்ளுங்கள் மிதுனம் மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்தில் அபரிவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் குரு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கலில் பணரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும் குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்க முடியவில்லை என்று எண்ணி வருத்தப்பட்ட சூழ்நிலையில் கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படுகிறது குடும்ப முன்னேற்றத்திற்காக இந்த காலகட்டத்தில் பல ஆக்கப்பூர்வமான பணிகளை மிகச்சிறப்பாக செய்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை குரு பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெறுகிறார் அவர் நீச்சம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் ஜீவனஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து நீச்சம் பெறுகிறார் எனவே சில விஷயங்களில் ஏற்படக்கூடிய சிறு சிறு தடைகளும் முரண்பாடான சிந்தனைகளும் சற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றாலும் தொழில்துறை வியாபாரத்துறையில் நேர்மையாக கடினமாக உழைக்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அதில் நல்ல பலன்கள் கண்டிப்பாக நிறைந்து உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன இது மிகப்பெரிய அளவில் சாதகமான நன்மைகள் நிறைந்த ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது எனவே பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் கண்டிப்பாக விலகும் என்பது மட்டுமில்லாமல் மிகவலுவாக பாகிஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஆட்சி ஆட்சிபலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் சூரியன் இணைந்திருப்பதால் அலைச்சல்கள் பெருமளவில் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் குறையும் என்பது மட்டுமில்லாமல் தொழில்துறை வியாபாரத்துறையில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி எனவே இந்த காலகட்டத்தில் பல புதிய வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக கிடைக்கும் அதை சரிவர பயன்படுத்திக் கொள்வது கண்டிப்பாக உங்களுடைய உள்ளது என்பதை தெளிவாக சனி பகவான் உறுதி செய்கிறார் நான்காம் இடமாகிய சுகம்ஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேது சிறு சிறு தடைகளை ஏற்படுத்தினாலும் காரிய வெற்றிகளை தரக்கூடிய இனிமையான காலகட்டமாக மாற்றிக் கொடுக்கிறார் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பதால் முன்கூட்டியே அனைத்து விதமான பணிகளையும் திட்டமிட்டு செய்ய வேண்டும் கால்நடை வளர்ப்பிலும் எதிர்பாராத அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது சுக்கிரன் அஷ்டமத்தில் இருப்பது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய நம்பிக்கையும் உங்களுடைய திறமைகளும் வெளிவரக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதி செய்கிறார் ஏனெனில் இந்த வாரத்திற்கு பிறகு அவர் பாகிஸ்தானத்தில் சனி பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் இது மிகப்பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக விளைவிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு உள்ளது சந்திரன் இந்த வாரத்தின் இறுதியில் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்கள் மற்ற காலகட்டங்களில் நல்ல பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிக வலுவாக புதிய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் தேடித்தரக்கூடிய வலுவான அமைப்பிலும் சஞ்சரிக்கிறார் பரிகாரம் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்களை செய்யுங்கள் கடகம் கடகம் ராசிகாரர்களைப் பொறுத்தமட்டில் இந்த வார காலகட்டத்தில் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்திலிருந்து புதன் விலகுகிறார் ஒன்பதாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் நுழைந்து சஞ்சரிக்கப் போகிறார் அங்கு அவர் நீச்சம் பெற்றாலும் கூட இந்த காலகட்டத்தில் நிறைந்த நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கப் போகிறார் இது பல்வேறு வகையான காரிய தடைகளை விலக்கி நல்ல முன்னேற்றங்களையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் ராகு மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பாக்கிஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுவுடன் இணையக்கூடிய வித்தியாகாரகரான புதனின் அமைப்பு மிகப்பெரிய அளவில் சிக்கல்கள் நிறைந்த விஷயங்களில் கூட வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் புதிய வாய்ப்புகளை மிக அபரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமாகவும் கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன என்பது மட்டுமில்லாமல் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது முன்னேற்றங்களுக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய அனைத்து விதமான காரிய தடைகளையும் உடைத்தெருகிறார் எனவே விறுவிறுப்பாக அனைத்து விதமான பணிகளும் இனி நடைபெறப் போகிறது கொடுக்கல் வாங்கலில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் இந்த காலகட்டத்தில் காணாமல் போகும் சம சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் உச்சம் பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே மிகச்சிறப்பாக செய்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்திகளை சந்திக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாக அமைகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை கிடைக்கக்கூடிய வகையில் எதிர்காலத்தைப் பற்றியான அச்சம் நீங்கக்கூடிய வகையிலும் பல சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் அதீதமாக உருவாகிறது இது புதிய நம்பிக்கையும் தெம்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது ராசியின் அதிபதியும் இந்த வாரம் முழுவதும் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறார் சந்திரன் வலுவாக இருப்பதால் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் மிக விரைவில் லாபஸ்தானத்திற்குள் நுழையவிருக்கிறார் எனவே அதற்கான நன்மைகள் இந்த காலகட்டத்திலிருந்தே கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது பல்வேறு விதமான தோஷங்களை நீக்கி முன்னேற்ற வாய்ப்புகளை கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதீதமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் அதே சமயத்தில் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் அஷ்டமஸ்தானத்தில் மிகவலுவாக சஞ்சரிக்கின்றன எனவே சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் தனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்தில் மறைந்திருப்பதால் சற்று கவனம் அதிகமாக தேவை மற்றபடி அனைத்தும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்பை மிகச்சிறப்பாக உருவாக்கிக் கொடுக்கும் பரிகாரம் வாரத்தில் ஏதேனும் ஒருநாள் விரதமிருந்து அருகில் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் சிம்மம் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் வலுவாக புதன் பகவான் சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்திற்குள் நுழைகிறார் எட்டாம் இடத்திற்குள் நுழைந்து அவர் அஷ்டமஸ்தானத்தில் நீச்சம் பெறுகிறார் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமஸ்தானத்தில் நுழைவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு இல்லை என்பது மட்டுமில்லாமல் அஷ்டமஸ்தானத்தில் நீச்சம் பெறுவதும் சாதகமான அமைப்பு இல்லையென்றாலும் ராகுவுடன் இணைந்திருப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான பாதிப்புகளை ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் வெகுவாக குறைக்கிறார் இது ஒரு வகையில் சாதகமான அமைப்பாக கருதப்படுகிறது இருந்தாலும் அஷ்டமத்தில் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருப்பதால் சற்று கவனம் தேவை முற்றுப்புள்ளி ஆனால் இந்த வார காலகட்டத்தில் தனஸ்தானத்தை மிக வலுவாக கேது உறுதி செய்வதால் அஷ்டம பாதிப்புகள் பெருமளவில் குறைந்து புதிய வாய்ப்புகள் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன என்பது மட்டுமில்லாமல் ஆறாம் இடத்தில் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கிறார் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் ஏற்படக்கூடிய சிரமங்களை விளக்குகிறது முன்கூட்டியே நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றிகளைத் தேடித்தருவதோடு நிறைந்த வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதி செய்கிறார் பல்வேறு வகைகளிலிருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கப் போகிறார் அவருடன் இணைந்து சுக்கிரனும் மிகவலுவாக சஞ்சரிப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல அரிதான புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் ராசியின் அதிபதியான சூரியன் வலுவாக சஞ்சரிக்கிறார் அவருடன் இணைந்து சூரியனின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனி ஆட்சிபலம் பெற்றிருக்கிறார் இது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது எனவே சப்தமஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகக்கூடிய பல்வேறு விதமான சிரமங்கள் பாதிப்புகள் விலகுகிறது திட்டமிட்டதை விட சிறந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து பெறக்கூடிய இனிமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன பாக்கியஸ்தானத்தில் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் குறு சஞ்சரிக்கிறார் ஒன்பதில் குறு சஞ்சரிப்பது என்பது கண்டிப்பாக உச்சபட்ச நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது மிக விரைவில் அவர் ஜீவனஸ்தானத்திற்குள் நுழையவிருக்கிறார் எனவே ஒன்பதாம் இடத்திற்கு உரிய அற்புதமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அதீதமாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது பல தடைகள் தெரியப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக அமையக்கூடிய காலகட்டமாக அமைகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் ஏதேனும் ஒருநாள் விரதமிருந்து உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் கன்னி கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சப்தமஸ்தானத்தில் மிகவலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிறார் அவர் நீச்சமடைவது அவ்வளவு சாதகமான நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் சப்தமஸ்தானத்தில் இருப்பது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராகுவால் ஏற்படக்கூடிய தோஷங்களை கூட நீக்கி நல்லபல முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இவ்வளவு காலங்கள் பல்வேறு விஷயங்களில் தடைகளை சந்தித்து வந்த ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு மாறியிருக்கிறார் என்பது யதார்த்தமான உண்மையாக இருந்தாலும் கூட புதன் நீச்சம் பெற்றிருப்பதால் சற்று கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது ஏனெனில் இந்த காலகட்டத்தில் ஜென்மராசியை வலுவாக பார்க்கிறார் ஜென்ம ராசியில் கேது அமர்ந்திருக்கிறார் கற்பனையான அச்சங்களை தூண்டக்கூடிய விதத்தில் சூழ்நிலைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட எல்லாவற்றிலும் வெற்றிகளை குவிக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த வார காலகட்டம் கண்டிப்பாக அமைகிறது ஏனெனில் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் விவசாயத்துறை சார்ந்த பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டு அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் விவசாயிகள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கண்டிப்பாக இந்த வார காலகட்டத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் அபரிவிதமாக உருவாகியுள்ளது என்பது மட்டுமில்லாமல் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் உச்ச உச்சசிக்கிரமங்கல யோகம் நிறைவு வாரமாக இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது எனவே கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய நம்பிக்கையும் தெம்பும் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது பல்வேறு வகைகளில் உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைவதற்கான சூழ்நிலை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமல்லாமல் ருணம் ரணம் ரோகம் சத்துருஸ்தானமாகிய ஆறில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிக்கிறார் அவருடன் சூரியனும் இணைந்து சஞ்சரிப்பது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளை கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகத்தான் அமைகிறது எனவே இந்த காலகட்டத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய கடின உழைப்பிற்கு கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் அங்கீகாரங்கள் கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் விலகும் ஏனெனில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு மிக விரைவில் குரு பகவான் விலக இருக்கிறார் எனவே குடும்ப ரீதியாக சந்தித்து வந்த சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் விலகி மிகச்சிறப்பான முன்னேற்றங்களைப் பெறக்கூடிய இனிமையான காலகட்டமாக அமைவதற்கான யோகங்கள் உருவாகிறது என்பதில் சந்தேகம் இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நீங்கள் வாரத்தில் ஏதேனும் ஒருநாள் விரதமிருந்து அருகிலிருக்கக்கூடிய இஷ்ட தெய்வ கோவிலுக்கு சென்று இரண்டு தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் துலாம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருபகவான் சப்தமஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகளைப் பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் கண்டிப்பாக விலகும் நிதி சார்ந்த நெருக்கடிகள் அகலக்கூடிய வகையிலும் பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் விலகும் மெதுவாக ஆமை போன்று நடைபெறக்கூடிய காரியங்களில் துரிதமாக விறுவிறுப்பாக பணிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கிறார் அவர் பஞ்சமஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் அவருடன் சூரியனும் இந்த காலகட்டத்தில் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார்கள் எனவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சினைகள் தலைதூக்கினாலும் அவை சுமூகமான முடிவுகளை பெறப்படுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறார்கள் உடல்நிலை ஆரோக்கியத்தில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது உத்தியோகம் தொழில்துறை வியாபாரம் சார்ந்த பணிகளில் கடினமாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அதில் நிறைந்த லாபங்கள் கண்டிப்பாக உண்டு எதை செய்தாலும் நேர்மையான வழியில் செய்யக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அதில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சங்கடங்கள் விலகி புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிமையான காலகட்டமாக சனிசூரியன் கூட்டணியானது உறுதி செய்கிறது என்பது மட்டுமில்லாமல் மிகவும் வலுவாக ரணம் ருணம் ரோகம் சத்துரஸ்தானமாகிய ஆறில் ராகு சஞ்சரிக்கிறார் அவருடன் புதன் இணைந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் புதன் நீச்சம் பெறுவதால் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவிற்கு இல்லை ஏனெனில் ராகு மிகவலுவாக ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அமோகமான மாற்றங்களை புதனுடன் இணைந்து கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுப்பார் என்பது மட்டுமல்லாமல் ஞானகாரகராக இருக்கக்கூடிய கேது வலுவாக விரயத்தில் இருப்பதால் சுபவிரயங்கள் அபரிவிதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ராசியின் அதிபதியும் செவ்வாயும் இணைந்து சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையை சார்ந்த பணிகளில் நம்பிக்கை பிறக்கக்கூடிய வகையில் நல்லபல புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது பல்வேறு வகையான தோஷங்கள் கண்டிப்பாக நீங்குகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே திட்டமிட்டு அனைத்தையும் மிகச்சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது சந்திர பகவானும் இந்த வாரம் முழுவதுமே இரண்டாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடம் வரை சஞ்சரிக்கப் போகிறார் எனவே நல்ல முன்னேற்றங்களை அதீதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் ஏதேனும் ஒருநாள் விரதமிருந்து உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் விருச்சிகம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து வலுவாக சுக்கிரனும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது பல்வேறு வகையான தடைகள் தோஷங்கள் நீங்கி புதிய வாய்ப்புகள் எந்தவிதமான செயலாக இருந்தாலும் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புது நம்பிக்கையும் உற்சாகமும் கிடைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை இந்த மூன்று கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிப்பதால் உறுதி செய்கின்றன என்பது மட்டுமில்லாமல் விவசாயம் துறை சார்ந்த பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வதால் அனைத்து விதமான சிரமங்களையும் தவிர்த்து லாபங்களும் மகசூல்களும் விளைச்சல்களும் வருமானங்களும் அதிகரிக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாக அமைகிறது விவசாயிகள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன என்பது மட்டுமல்லாமல் குரு பகவானும் மிக விரைவில் ஏழில் சப்தமஸ்தானத்தில் நுழையவிருக்கிறார் எனவே ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் வெகுவாக குறைகிறது குடும்ப ரீதியாக குடும்ப முன்னேற்றத்திற்காக திட்டமிடக்கூடிய காரியங்களில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் கடன் சார்ந்த தொல்லைகள் உட்பட பல்வேறு வகையான சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது மெதுமெதுவாக நடந்து கொண்டிருந்த குடும்ப சுப நிகழ்வு பணிகள் துரிதமாக விறுவிறுப்பாக நடைபெற்று உங்களுடைய ஆசைகள் பரிபூரணமாக பூர்த்தியாவதற்கான யோகங்கள் உண்டு மிகவலுவாக லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் அனைத்து விதமான காரியங்களிலும் உள்ள தடைகள் விலகுகிறது பஞ்சமஸ்தானத்தில் ராகவும் நீச்சம் பெற்ற புதனும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குடும்ப ரீதியாக தடைகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்த பல சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக நடைபெறுவது மட்டுமில்லாது அவற்றுடன் மகிழ்ச்சிகளும் உருவாகும் அர்த்தாஷ்டமஸ்தானமாகிய நான்கில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியும் அவருடன் சூரியனும் இணைந்திருப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது என்றாலும் உங்களுடைய கடின உழைப்பிற்கு கண்டிப்பாக அங்கீகாரம் கிடைக்கும் இந்த கிரக அமைப்புகள் சாதகமற்ற நிலையாக இருந்தாலும் கூட நேர்மையாக கடினமாக உழைக்கக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன்களை சுகஸ்தானமாக இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய சனியும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உள்ளது என்பதில் சந்தேகமில்லை பல்வேறு வகையான காரிய தடைகள் கண்டிப்பாக விலகுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தை விருச்சகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக வாரத்தில் ஏதேனும் ஒருநாள் விரதம் இருந்து உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து வழிபடுங்கள் தனுசு தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொருத்தமட்டில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் மிகவும் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசியின் அதிபதியின் அமைப்பு பல்வேறு வகையான குடும்ப ரீதியான சிக்கல்களுக்கு தீர்வு காணப்படுவதோடு மட்டுமல்லாமல் மகிழ்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது அவர் மிக விரைவில் ஆறில் நுழையவிருக்கிறார் எனவே அதற்கு முன்னதாக இந்த பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுப்பார் குடும்பத்தில் முன்னேற்றத்திற்காக செயல்படக்கூடிய காரியங்களில் புதிய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எனவே குடும்பத்தில் காதலும் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் முன்கோபம் குறையும் திட்டமிட்டபடியே பல சுப நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை ராசியின் அதிபதியான குரு உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சனி பகவான் மிகவலுவாக மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார் சனி இருப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் உடைத்து மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகளை தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உத்தியோக ரீதியாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது எனவே நேர்மையாக கடினமாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை சனி மற்றும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சூரியனும் உறுதி செய்கின்றன எனவே இதுவரையிலிருந்து வந்த அலைச்சல்கள் குறையும் சிரமங்கள் குறைவது மட்டுமில்லாமல் திட்டமிட்ட பணிகளை கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு என்பதில் சந்தேகமில்லை சுகஸ்தானத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவருடன் இணைந்து நீச்சம் பெற்ற புதன் சஞ்சரிக்கிறார் புதன் சுகஸ்தானத்தில் நீச்சம் பெறுவது ஒருவகையில் வரவேற்கத்தக்க அமைப்பாக தான் கண்டிப்பாக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது உணர்ச்சி தடுமாறுதல் போன்ற நிலையில் கண்டிப்பாக நல்லதொரு மாற்றம் ஏற்படுகிறது தொழில் ஸ்தானமாகிய ஜீவனஸ்தானத்தில் பத்தாம் இடத்தில் மிகவும் வலுவாக கேது சஞ்சரிக்கிறார் கேது பத்திலிருப்பது அதிரடியான புதிய வாய்ப்புகளை உத்தியோகம் ரீதியாக தொழில் ரீதியாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று செவ்வாய் சஞ்சரிக்கிறார் அவருடன் இணைந்து சுக்கிரனும் சஞ்சரிப்பது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய நம்பிக்கைகளும் புதிய தெம்பும் புதிய வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக உறுதி செய்கின்றன என்பது மட்டுமில்லாமல் விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே திட்டமிட்டு அனைத்து காரியங்களையும் கனகச்சிதமாக செய்து முடிப்பதோடு விவசாயிகள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அதிரடியாக கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கின்றன மேலும் சந்திரனும் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக சாதகமான அமைப்பில்தான் சஞ்சரிக்கிறார் எனவே அனைத்திலும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது பரிகாரம் வாரத்தில் ஏதேனும் ஒருநாள் விரதமிருந்து அருகிலுள்ள இஷ்ட தெய்வம் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் மகரம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையைப் பொருத்தமட்டில் ராசியில் உங்களுடைய ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் அவருடன் சுக்கிரனும் இணைந்து ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பது கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு வகையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் உச்ச உச்சசிக்கிரமங்கள யோகத்தைக் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைகிறது எனவேதான் இந்த காலகட்டத்தில் பல சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடைபெறும் என்பது மட்டுமில்லாமல் அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய நம்பிக்கை கிடைக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாக கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதி செய்கின்றன விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே சிறப்பாக செய்வதற்கான யோகங்களும் உண்டு என்பது மட்டுமில்லாமல் விவசாயிகள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக துல்லியமாக உறுதி செய்கின்றன இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது சந்திரனும் இந்த வாரம் முழுவதும் நிறைந்த நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எனவே மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் ராகு மிகவலுவாக தைரியஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் தைரியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவருடன் இணைந்து புதனும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இந்த இரண்டு கிரகநிலைகளும் இணைந்து சஞ்சரிப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய பலகாரியங்கள் அனைத்தும் உடை தெரியப்படுகின்றன என்பது மட்டுமில்லாமல் ஒன்பதாவது இடமான பாக்கியஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் பல தடைகள் கண்டிப்பாக விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது எனவே பல்வேறு விதங்களான தடைகள் விலகி நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக மாறுகிறது என்பதில் கண்டிப்பாக சந்தேகமில்லை என்பது மட்டுமில்லாமல் மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன இரண்டாம் இடம் ஸ்தானத்தில் ஆட்சிபலன் பெற்று இருக்கிறார் ராசியின் அதிபதியான சனி அவருடன் சூரியன் இணைந்திருப்பதால் தனரீதியான சிக்கல் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டாலும் அதில் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது என்பது மட்டுமில்லாமல் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாகக் கருதப்படுகிறது சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு மிக விரைவில் பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தில் நுழையவிருக்கிறார் எனவே பல வகைகளில் ஏற்படக்கூடிய காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றங்கள் குடும்பம் ரீதியாக கிடைக்கப் போகிறது சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடைபெறும் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகுவதோடு நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமைகிறது மேலும் இந்த காலகட்டத்தை மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மிகச்சிறப்பான மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக வாரத்தில் ஏதேனும் ஒருநாள் விரதமிருந்து அருகிலிருக்கக்கூடிய இஷ்டதெய்வ ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்த்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் கும்பம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொருத்தமட்டில் மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குறு மிக விரைவில் சுகஸ்தானத்திற்குள் நுழையவிருக்கிறார் எனவே குருவின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகள் சிரமங்கள் கண்டிப்பாக வெகுவிரைவில் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது குடும்ப ரீதியாக திட்டமிடக்கூடிய சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடந்தேறும் பல்வேறு வகையான காரியத் தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது பல்வேறு வகைகளில் அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் திட்டமிடும் காரியங்களில் நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் ஜென்மராசியில் சனியின் ஆதிக்கம் ஏழரை சனியின் ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட சனியுடன் சூரியன் இணைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லாவிதமான சிக்கல்களும் நிச்சயமாக விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது சூரியன் ஜென்மராசியில் அமர்ந்திருப்பதால் சில நேரங்களில் ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் ஏற்பட்டாலும் கூட அவை வெகுவாக பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படுத்தாது சற்று அலைச்சல்கள் இருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு ஏனெனில் ஜென்மராசியை விட்டு விலகி வித்தியாகாரகராக இருக்கக்கூடிய புதன் தனஸ்தானத்திற்குள் நுழையவிருக்கிறார் அங்கு மிகவும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகுகிறது என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறது அஷ்டமஸ்தானமாகிய எட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு சில சிரமங்களை ஏற்படுத்தினாலும் கூட சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் அதை நீக்கி எதிர்காலத்தைப் பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளுண்டு என்பதை உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சந்திரன் மிகவும் வலுவாக இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்கிறார் எனவே இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றிகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சந்திரன் அதீத பலம் பெற்ற வாரமாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது எனவே விட மிகச் சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்தில் மிகவும் அபரிவிதமாக உண்டு செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பதால் விரய செலவுகள் அதிகரிக்கலாம் ஆனால் அந்த விரயங்கள் சுப விரயங்களாக மாறும் அவருடன் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இணைந்திருக்கிறார் எனவே சுபவிரயங்களாக மாறுவதோடு மட்டுமல்லாமல் அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய நம்பிக்கையும் தெம்பும் பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன இது வரவேற்கத்தக்க ஒரு மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் ஏதேனும் ஒருநாள் விரதமிருந்து அருகில் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்வில் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் இனிதாக கிடைக்கும் மீனம் மீனம் ராசிக்காரர்களை பொறுத்த ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குறு மிகவலுவாக தனஸ்தானம் குடும்பஸ்தானமாகிய இரண்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே பல்வேறு வகைகளில் புதிய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் குவிக்கக்கூடிய இனிமையான காலகட்டமாக இந்த வார காலகட்டம் மாறுகிறது என்பதை தெளிவாக குரு உறுதி செய்கிறார் அவர் வலுவாக தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சுபநிகழ்வுகளிலிருந்த தடைகள் விலகி மிகச்சிறப்பாக நடந்தேறும் திட்டமிட்ட பணிகள் காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் உள்ள தோஷங்கள் அனைத்தையும் நீக்குகிறார் ஏனெனில் மிக விரைவில் அவர் ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் நுழையவிருக்கிறார் தைரியஸ்தானம் சகாயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் நுழைவதற்கு முன்னதாக கண்டிப்பாக ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பு காரணமாக குடும்ப ரீதியாக சந்தித்து வந்த பல சிக்கல்கள் சிரமங்கள் விலகும் திட்டமிட்டதை விட மகிழ்ச்சியும் சுபநிகழ்வுகளும் மிகச்சிறப்பாக செய்து முடித்து நன்மைகளை பன்மடங்காக பெறக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது விரயஸ்தானத்தில் சனி ஆட்சி ஆட்சிபலம் பெற்றிருக்கிறார் அவருடன் சூரியனும் இணைந்திருப்பதால் இந்த காலகட்டத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம் ஆரோக்கிய தொல்லைகள் சற்று ஏற்படலாம் அவைகள் ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவிற்கு விரயத்தை ஏற்படுத்திவிடாது ஏனெனில் விரயாதிபதியாக இருக்கக்கூடிய சனிவிரயஸ்தானத்தில் ஆட்சிபலம் பெற்று ஏழரை சனியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு என்பதில் சந்தேகமில்லை என்பது மட்டுமில்லாமல் ஜென்மராசியில் ராகு வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வித்தியாகாரகராக இருக்கக்கூடிய புதனும் ஜென்மராசிக்குள் நுழைந்து நீச்சம் பெறுகிறார் புதன் சிம்மராசியில் நீச்சம் பெறுவது அவ்வளவு சாதகமான நன்மைகளைத் தரக்கூடிய ஒரு அமைப்பாக கருத முடியாது எனவே சற்று கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக தேவை ஆனால் மிகப்பெரிய அளவில் சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை ஏனெனில் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது சப்தம பார்வையாக ஜென்மராசியை வலுவாக பார்வையிடுகிறார் எனவே ஜென்மராசியை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இருப்பதால் பல்வேறு வகையான தோஷங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஏனெனில் மிகவும் வலுவாக உச்சம் பெற்ற செவ்வாய் வலுவாக லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அவருடன் இணைந்து ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் லாபஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான பாதிப்புகள் கண்டிப்பாக விலகுகிறது லாபஸ்தானத்தில் இரண்டு கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய நம்பிக்கைகளும் புதிய வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது பல்வேறு வகையான தேக்க நிலைகள் தடைகள் தாமதங்கள் கண்டிப்பாக விலகுகிறது ஏனெனில் சுக்கிரமங்கல யோகம் மிகவும் அபரிவிதமாக நிறைந்திருக்கக்கூடிய இந்த வார காலகட்டம் பல தடைகளை விளக்கி நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சந்திரனும் மிகச் சிறப்பான வலுவான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தை மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக மாற்றிக்கொள்வதற்கு கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் ஏதேனும் ஒருநாள் விரதமிருந்து அருகிலிருக்கக்கூடிய இஷ்ட தெய்வ ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்வில் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை